அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, நாம் இன்னைக்கு எவாலுவேட்டர் செல்ஃப் சம்மில் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சம்மை வாசிக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளான சம் தான், சரிங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஏ கிவ்ஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரியாக்ஷன் இருக்கு. 60% ஆஃப் த கிவன் சாம்பிள் ஆஃப் ஏ டீகம்போசஸ் இன் 40 மினிட்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க, 40 நிமிஷத்தில் இந்த ஏ வந்து என்ன ஆயிடுச்சு, 60% என்ன ஆயிடுச்சு, டீகம்போஸ் ஆயிடுச்சு, அதாவது ப்ராடக்ட்ஸாக மாறிடுச்சு. ஓகே, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, 40 நிமிஷத்தில் என்ன ஆயிடுச்சு, டீகம்போஸ் ஆயிடுச்சு, ரைட்? 60% கிட்ட டீகம்போஸ் ஆயிடுச்சு. வாட் இஸ் த ஹாஃப் லைஃப் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா, கிவன் பார்த்தீங்கன்னா ஏ கிவ்ஸ் ப்ராடக்ட்ஸ்ன்ற இருக்கு. இது வந்து என்னது, ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 60% முடியறதுக்கான டைம், அதாவது டி 60% எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 40 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த ஹாஃப் லைஃப்னு கேட்டிருக்காங்க, டி ஹாஃப் வந்து என்னது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம அசியூம் பண்ணுவோம், லெட்ஸ் ஏ நாட், இனிஷியலாக அந்த ஏ வந்து எவ்வளோ கான்சன்ட்ரேஷன், ஏ நாட்னா என்னது, இனிஷியலாக அந்த ஏ வந்து எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்கிறது, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஏ நாட் வந்து எவ்வளோ எடுத்திருக்கோம், 100 மொலாரிட்டியில் இருக்கிறதாக அசியூம் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 40%, அதாவது என்ன இருக்குது, 60% இந்த இது டீகம்போஸ் ஆகிறதுக்கு 40 மினிட்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஏ வந்து 60% டீகம்போஸ் ஆகிறதுக்கு 40 மினிட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ 100 ஃபஸ்ட்டு இனிஷியலாக இருந்துச்சு, இதில் 60 மொலாரிட்டி கிட்ட டீகம்போஸ் ஆகிடுச்சுன்னா மீதி ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் ஏ எவ்வளோ இருக்கும், 40 இருக்கும். 100 - 60 40 இருக்கும், கரெக்டாக? 60%னா என்ன அர்த்தம், 100 + 60% எடுத்துக்கிட்டோம்னா 60 மொலாரிட்டியில் இருக்கும், கரெக்டாக? 100 - 60%, ஸோ 60 கிட்ட டீகம்போஸ் ஆயிடுச்சு. ஸோ 100 - 60 அப்போ மீதி வந்து 40 இருக்கும், அதான் என்னது, ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் ஏ. ஏ நாட்டுங்கிறது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், ஏ வந்து ஃபைனல் கான்சன்ட்ரேஷன். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுங்கும் பொழுது அதுக்கான ரேட் கான்ஸ்டன்ட், இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் நம்ம டிரைவ் பண்ணோம், அதுக்கான ரேட் கான்ஸ்டன்ட் கே இஸ் ஈக்குவல் டு 2.303 / T log of A naught divided by A அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ. ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த ரேட் கான்ஸ்டன்ட் கே கண்டுபிடிச்சிட்டோம்னால நம்ம என்ன பண்ண முடியும், ஹாஃப் லைஃப் கண்டுபிடிச்சிடலாம். ஹாஃப் லைஃப்கான ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ஹாஃப் லைஃப் ஃபார்முலா என்ன, டி ஹாஃப் ஃபிசிக்கல் டு 0.693 / K. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான கே வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன படிச்சிடலாம், இந்த டி ஹாஃபை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த கேக்கான இதை வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 60% இருக்கும் பொழுது 60% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 40 மினிட்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டி வந்து என்ன பண்ணிட்டோம், 40 மினிட்ஸ் எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஏ நாட் வந்து 100 இருக்குது, 60% கம்ப்ளீட் டீகம்போஸ் ஆகிடுச்சு, அப்போ 100 - 60 என்னது, 40 மொலாரிட்டியில் மீதி இருக்கும், அதான் ஃபைனல் கான்சன்ட்ரேஷன், இங்கே 40 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், ரைட்? ஸோ 100 / 40 எடுத்தோம்னா என்ன ஆகிடும், 2.5, ரெண்டையும் வந்து டிவைட் பண்ணுறோம், ஸோ 2.5 கிடைக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இந்த லாக் வேல்யூ எடுக்கிறோம், லாக் ஆஃப் 2.5 என்னது, 0.398, சரிங்களா? லாக் ஆஃப் 2.5, 0.398. ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம், 2.303 இன்டூ 0.398 மல்டிப்ளை பண்ணுறோம், 0.916 டிவைடட் பை 40 மினிட்ஸ், சரியா? 40 மினிட்ஸில் என்ன ஆகுது, 0.916 கிட்ட வேல்யூ வந்து ரேட் கான்ஸ்டன்ட் இருக்குது, ரைட்? ஸோ இப்போ டி ஹாஃபில் போய் என்ன பண்ணிடணும், இந்த கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஹாஃப் லைஃப் பீரியட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 0.693 / K, அதாவது கே வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 0.916 / 40 மினிட்ஸ். ஸோ அப்போ என்ன ஆகும், 40 மினிட்ஸ் மேலே போகும். ஸோ 0.693 × 40 மினிட்ஸ் டிவைடட் பை 0.916. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம்னா 30.26 மினிட்ஸில் என்ன ஆகிடும், இந்த ரியாக்ஷன் பாதி கான்சன்ட்ரேஷனுக்கு வந்துடும். ஸோ அதான் என்னது, ஹாஃப் லைஃப் திஸ் ரியாக்ஷன், அதாவது 60% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 40 மினிட்ஸ். அப்போ அதே மாதிரி ஹாஃப் லைஃப்னா என்ன அர்த்தம், 50% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 30 மினிட்ஸ், கரெக்டாக இருக்கா? ஸோ 60%க்கு 40 மினிட்ஸ்னா 50% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 30 மினிட்ஸ், ரைட்? ஸோ இதை வச்சே இது வந்து என்னது கரெக்ட் ஆன்சர்னு சொல்லி நம்ம சொல்லிட முடியும், ரைட்? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.